நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேபி நம்பர் ஒன் சேனல். ஏன்டா ரொம்ப சோகமாக பேசுகிறேன்? கண்டிப்பாக கேட்பீங்க, தம்ப்னெயில் பார்த்துட்டு கண்டிப்பாக வந்திருப்பீங்க. ஆமாங்க, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய இது எப்படி சொல்ல, எனக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு மறக்க முடியாத நாள் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப வந்து சோகமான நாள், துக்கமான நாள், என்னன்னு சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எது மேலே நான் அதிகமாக உயிர் வச்சுருந்தேனோ, எந்த ரெண்டு மேலே அதிகமாக உயிர் வச்சுருந்தேனோ, அந்த ரெண்டுத்துக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வேறு லெவலில் அடி வாங்கிட்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஃப்ரீ ஃபயர் ஐடி வந்து சொல்ல முடியாது. அதில் தான் பார்த்திங்கன்னா என்னோடய மொத்த இதுமே அதில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா என் ஐடியை வந்து பார்த்துருக்கலாம், நீங்கள் நிறைய பேர் அந்த ஐடி கலெக்ஷன் பார்த்துருக்கலாம். அதுக்காக நான் எவ்வளோ வந்து செலவு பண்ணியிருப்பேன்னு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும். என்னடா ஆகிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐடி வந்து யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க. எப்படி இது பண்ணாலும் தெரியாது, எனக்கு வந்து ஒரு நிமிஷம் உள்ளே போகவே முடியல. அந்த கேமுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா, நான் உள்ளே போனோன்னு பார்த்திங்கன்னா லாக்அவுட்டு அப்படின்ட்டு வரும்லா, உங்கள் ஐடி வந்து இன்னொரு டிவைஸில் லாகின் பண்ணியிருக்கு அப்படின்னு வரும்லா, அது வந்து வந்துக்கிட்டே இருக்குது. நானும் பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கில் போய் பாஸ்வேர்டை மாற்றிடலான்னு பார்த்திங்கன்னா ஓல்டு பாஸ்வேர்டு கேக்கு. ஓல்டு பாஸ்வேர்டு பார்த்திங்கன்னா அவன் வந்து பாஸ்வேர்டை மாற்றிருக்கான், நான் வந்து டூ ஸ்டெப் போடாதது ரொம்ப ரொம்ப தப்பு. ஓல்டு பாஸ்வேர்டு வந்து கேக்கு, அப்போ தான் பார்த்திங்கன்னா நியூ பாஸ்வேர்டு மாற்ற முடியுமா. ஓல்டு பாஸ்வேர்டில் பார்த்திங்கன்னா எனக்கு என்னென்னு தெரியாது, அவன் என்ன மாற்றிருக்கானோ எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஃபோன் நம்பர் போட்டு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னால் உள்ளே போகவே முடியல. அவன் வந்து பாஸ்வேர்டை மாற்றிக்கிட்டே இருக்கான். எனக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 50-60 மேலாட்டு வரும். நான் வந்து அத்தனை தடவை கிட்டத்தட்ட ஒரு 20 தடவையாட்டு பாஸ்வேர்டு மாற்றிருப்பேன். அவன் வந்து எனக்கு மேலே பாஸ்வேர்டு மாற்றிருப்பான். ஏன் இப்படி நடக்குன்னு கண்டிப்பாக எனக்கு தெரியல. ஏன் இப்படி, ஏன் எனக்கு நானே பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஐடி தான். நான் வந்து ஃப்ரீ ஃபயர் ரொம்ப வருஷமாக விளாட்ல, ரொம்ப மாதமாக விளாட்ல, ஒரு 7-8 மாதமாக தான் விளாடுவேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஐடியை வந்து பில்டு பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அதை பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்கு எப்படி தான் மனசு வருதோ, நீங்களும் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு தான் வாழுங்க. அடுத்தவங்களோட ஐடிக்கெலாம் வந்து ஆசையே படாதீங்க. நம்மகிட்ட இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழணும். அடுத்தவங்க இது மேலே நம்மளுக்கு ஆசை வந்துட்டுனாலே போதும், நம்மளோட வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து எப்படி சொல்லணும்னு தெரில. ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, என்னோடய மொத்த வாழ்க்கையும் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே இறக்கி வச்சுருந்தேன். ஸ்டடீஸை விட்டு, ஃப்ரெண்ட்ஸை விட்டு, எல்லாத்தையும் விட்டு பார்த்திங்கன்னா மொத்த இதையும் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வச்சுருந்தேன். யூடியூப்பில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு மெயில் வந்தது, என்னடா அப்படின்ட்டு போய் பார்க்கும்போது எல்லா வீடியோக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு காப்பிரைட் கிளைம் வரும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருவேன். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு காப்பிரைட் கிளைம் வரல, அதுக்கு பார்த்திங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படின்னு ஒன்று வந்துட்டு. எனக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஸ்ட்ரைக்குங்கிற வார்த்தை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு என்ன அறியாமல் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கண்ணீர் தர தர வந்துட்டு, வீட்டில் யார்ட்டையுமே சொல்லாமல் பார்த்திங்கன்னா ஓரமாக போய் உட்காந்து பார்த்திங்கன்னா தொடச்சிக்கிட்டே என்னடா வந்திருக்கு அப்படின்னு பார்த்தேன். பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதில் பார்த்திங்கன்னா ஒரு சேனலோட கண்டென்ட் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. நான் வந்து ஒன்றுமே போடலை. கேமிங் தமிழன் பார்த்திங்கன்னா ஒரு அவார்டு வாங்கியிருப்பார்ல பிளாக் ஷிப், அந்த ஒரு அவார்டோட வீடியோ தான் போட்டிருந்தேன். சரி, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குமே அப்படின்னு அவருக்கு ஒரு கன்கிராச்சுலேஷன் சொல்கிற விதமாக நான் வந்து போட்டிருந்தேன். ஆனால் அது பார்த்திங்கன்னா காப்பிரைட்டடு, அது ஒரு சேனலோட கண்டென்ட்டு அப்படின்ட்டாங்க. உடனே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து காப்பிரைட் கிளைம் இருந்தாலும் பரவாயில்ல, காப்பிரைட் ஸ்ட்ரைக்குன்னு ஒன்று வந்துட்டு எனக்கு ஒரு நிமிஷம் என்ன செய்யணே தெரில. உடனே பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்காக காண்டாக்ட் பண்ணி கேட்டேன். யாரும் பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே பார்த்திங்கன்னா அந்த யூடியூப் ஸ்டூடியோவிலே பார்த்திங்கன்னா ரெட் கலரில் மாறிட்டு எனக்கு ஒரு மாதிரி வந்துட்டு என்ன பண்ணனே தெரில. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இவர் இருக்கார்ல பைரோ இருக்கார்ல, எல்லாத்தையுமே சொன்னேன், அவங்களும் பார்த்திங்கன்னா இது பண்ணாங்க. அடுத்து நம்ம பைரோக்கிட்ட சொல்லும்போது தான் அவர் வந்து இரு ப்ரோ பெரிய பெரிய யூடியூபர் யார்ட்டையாட்டு கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு வந்து ரிப்ளை பண்ணார். அவருக்கு பார்த்திங்கன்னா அவர் வந்து எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, நீங்கள் வந்து எனக்காக ஒரு எஃபெக்ட் போடுறதுக்கு தேங்க்ஸு. வந்து பார்த்திங்கன்னா எல்லாம்
பண்ணிடலாம். எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு ஸ்ட்ரைக்கு வந்துட்டுனாலே நம்ம சேனலை டெர்மினேட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறாங்க. டெர்மினேட்டுங்கிற ஒரு வார்த்தை கேட்டாலே அவ்வளோதாங்க. ஏன்னா நான் கிட்டத்தட்ட 8-9 மாதமாக பார்த்தீங்கன்னா இந்த இதே தான் நம்பி இருக்கேன். மற்றபடி சாப்பாடு எதுவுமே அதிகமாக பார்த்தீங்கன்னா சாப்பிடவே போக மாட்டேன். எப்போ பார்த்தாலும் இதை பற்றி தான் யோசிச்சுட்ருப்பேன். என்னன்னு தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஸ்ட்ரைக்குங்கிற ஒரு வார்த்தையை கேட்டவுடனே ஒரு மாதிரி ஆகிட்டு. அவங்களுக்கு யாருக்காட்டும் தெரிஞ்ச சொல்லுங்க. ஆனால் 3 காப்பிரைட் ஸ்ட்ரைக் விழுந்தால் தான் சேனல் டெர்மினேட் ஆகுங்காங்க. இன்னும் பார்த்திங்கன்னா இப்படி ஆகாது, நான் வந்து பார்த்துக்கிடுந்தேன். ஆனால் என்னென்னு பார்த்திங்கன்னா முழுசாக எனக்கு வந்து தெரிகிற வரைக்கும் எனக்கு வந்து அந்த ஒரு எப்படி சொல்கிறது அந்த ஒரு இதுலேருந்து நான் மீண்டு வரவே முடியாது. இதுதான் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இன்றைக்கி நடந்திருக்கு 2 சோகம். இது வந்து சோகம்னு சொல்கிறதோட லைஃபே போச்சு அப்படின்னு வந்து சொல்லிடலாம். ஏன்னா 2 மேலே தான் அவ்வளோவா உசுறு வச்சுருந்தேன். ஆனால் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு அடி அங்கும்போது எனக்கு எவ்வளோ பெரிய அடி விழுன்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஐடி இது பண்ணதுக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை பற்றி ஏதாட்டும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா பார்த்திங்கன்னா கமெண்டில் சொல்லிவிடுங்க. உண்மையாலே பார்த்திங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சது. என்ன பண்ண, ஓகே கேஸ், பார்ப்போம்.